கெட்டப் சேஞ்ச் யூடியூப் நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் தமிழன் மைதீன். இன்றைக்கி பேச போகிற இந்த டாபிக் என்ன அப்படின்னா, கூட்டு குடும்பமும் ஹார்ட் அட்டாக்கும். என்னங்க இது, கூட்டு குடும்பத்துக்கும் ஹார்ட் அட்டாக்குக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இது கொஞ்சம் உங்களுடைய கேள்வியும் நியாயம்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் பார்த்திங்கன்னா இந்த நெஞ்சு வலியில் தன்னுடைய உயிரை பறி கொடுத்துட்றாங்க. அதாவது ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வர்றது ஒரு இளைஞர்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு 45-50 வயது எட்டியவர்களுக்கு அதிகப்படியாக இந்த ஹார்ட் அட்டாக் வருதுங்க. இதுக்கு பல காரணங்களை மருத்துவர்கள் சொன்னாலும், நம்மளுடைய வாழ்வியல் முறை அப்படிங்கிறது இன்றைக்கி எந்த அளவுக்கு மாறி இருக்குது, நாம் எங்கே மாறணும், நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி நீண்ட ஆயுளோடு இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை இப்போ நான் ஞாபகப்படுத்துகிறேன். என்னென்னா, இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு நகைச்சுவை நடிகர், மரியாதைக்குரிய சகோதரர் மயில்சாமி அவர்கள் கூட பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்ததாக சொன்னாங்க. நிறைய பிரபலங்கள், அந்த பிரபலங்கள்னு சொல்லும்போது ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. என்னங்க, அப்போ ஹார்ட் அட்டாக்ல இறக்குறவங்க பிரபலங்களாக இருந்தால் மட்டும்தான் பேசப்படுமா, சாதாரண ஆட்களை பற்றிலாம் பேச மாட்டோமா? அப்படின்னா தினசரி ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போகிறவங்க இருக்கிறாங்க. என்ன இதில் ஒரு வித்தியாசம்னா, சிலர் அறிமுகமானவர்கள், அதாவது மக்களுக்கு அறிமுகமானவர்கள் அப்படின்னா நமக்கு உடனடியாக தெரிய வருது. சாமானியர்கள் வந்து வெளியில் பெருசாக தெரியாது, அது அவங்களுடைய ஊருக்குள்ளேயும் அவருடைய உறவுகளுக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி இவர் இறந்துருக்கிறாரு, அதற்கு காரணம் இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. பிரபலங்கள் உயிர் தான் பெருசு, சாமானியர்கள் உயிர் வந்து பெருசு இல்லை அப்படிங்கிறதுலாம் அங்கே கிடையாதுங்க. உயிர் உயிர் தான், அது யாராக இருந்தாலும் அந்த உயிரை பாதுகாக்க வேண்டும், நாம் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த வீடியோவை இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் போடுறேன். சரி, இப்போ நான் வர்றேங்க, மேட்ருக்கு வர்றேன். இந்த கூட்டு குடும்பமும் ஹார்ட் அட்டாக்கும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி உணவு பழக்கங்கள் நிறைய மாறி இருக்குங்க. இந்த உணவு பழக்க வழக்கங்களை பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது மருத்துவர்களும் சரி, வயதில் மூத்தவர்களும் சரி, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களை நாம் பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்களை மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி, ஆனால் இன்றைக்கி பெரும்பாலானவங்க அந்த பாரம்பரிய உணவு பழக்கத்திற்கு மறுபடியும் வந்திருக்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா, இதை நினச்சி சந்தோஷப்படுற அளவுக்கு இல்லை, ஒரு பெருமைக்குரிய விஷயமாக தான் அவங்க வந்து இந்த உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிருக்கிறாங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா கேழ்வரகு கூழ் குடித்தேன், இன்றைக்கி நான் களி சாப்பிட்டேன், இன்றைக்கி வந்து நான் அந்த வரகு அரிசியில் சமைச்சு சாப்பிட்டேன், இன்றைக்கி நான் அந்த மாப்பிள்ளை சம்பாவில் சாப்பிட்டேன், இன்றைக்கி இந்த கருப்பு கவுனி அரிசியில் வந்து நான் இது மாதிரி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறது பணக்காரர்கள் மத்தியில் சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக போயிடுச்சு. இப்போ நான் சொன்ன இந்த உணவு வகையெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி சாமானியர்கள் சாப்பிட்டது, ஆனால் இன்றைக்கி பணக்காரர்கள் மட்டுமே அதை சாப்பிட்றாங்க. அதுவும் ஒரு பகட்டுத்தனத்துக்காக தான் இருக்குது அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். சரி, இப்போது அந்த கூட்டு குடும்பத்துக்கும் இந்த ஹார்ட் அட்டாக்குக்கும் என்ன அப்படிங்கிறத நான் முதலே சொன்னேன், மறுபடியும் சொன்னேன், இப்போவும் சொல்கிறேங்க. என்னென்னா, இன்றைக்கி நம்ம சிட்டியாக இருக்கட்டும் இல்லை கிராமப்பகுதியாக இருக்கட்டும், கணவன் மனைவி எல்லாமே வேலைக்கு போயிடுறாங்க. அப்படி வேலைக்கு போனவங்க வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் வீடு திரும்பியதுக்கப்புறம் அவங்களுக்கு வீட்டில் நிறைய வேலைகள் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்கள தனிமையில் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகளோட, இல்லைன்னா புதுசாக திருமணமானவங்க ஊரில் திருமணமாகி சென்னை போன்ற பெரும் நகரங்களில் இந்த ஐடி ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய வேலைகள்லாம் இன்றைக்கி நிறைய கிடைச்சதுனாலையும் அவங்களாம் தனி குடித்தனம் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு பழகிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி தனி குடித்தனம் வந்ததுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வேலைக்கு போயிட்டு கணவன் மனைவி வீட்டுக்கு வர்றாங்கன்னு வைங்க, வீட்டுக்கு வந்தோடனே அவங்க ஆஃபீஸில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அது இதெல்லாம் செஞ்சதுனால ஒரு அலுப்பு, அதாவது பயங்கரமான ஒரு டயர்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு சமைக்க முடியாதுங்க, நீங்கள் வரும்போது அந்த ஹோட்டலில் வந்து இந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுங்க. அதுவும் இன்றைக்கி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ஒரு என்ன சொல்கிறது, புற்றுசேலை விட மோசமாக எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட் இருங்க. அதனால் வரும்போதே நீங்கள் வந்து ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கிடுங்க, இல்லைனா ஒரு வெஜ் ரைஸ் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த ஹோட்டல் உணவில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு மருத்துவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு காரணம், சாப்பாட்டில் உப்பு அதிகமாகிடுது, அதனால் ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல பேருக்கு வந்து இந்த நீரிழிவு நோய்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சர்க்கரை இது இருக்குது, ஆனால் அவங்க வந்து அதை பெருசாக கேர் பண்ணிக்கிற மாதிரி இல்லைங்க, அதனாலேயும் இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த சாப்பாட்டில் உப்பு எப்படியும் அதிகமாக போயிடுது, நாம் சாப்பாட்டில் உப்பு கரெக்டாக தானே போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ஹோட்டல் இதெல்லாம் வாங்குகிறோம் இல்லையா, இப்போ சராசரியாக நாம் வீட்டில் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் உப்பு பார்த்திங்கன்னா 3-7 கிராம் வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நம்ம ஹோட்டலில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 10-15 கிராம் அளவுக்கு உப்பு இருக்குதான்.
அப்போது நம்ம அதிகப்படியாக உப்பை எடுத்துக்கிறோம். எதனால் ஹோட்டலில் வாங்குறதுனால. என்னங்க கொஞ்சம் உப்பு கூட்டிட்டாலே தெரிஞ்சு போயிடும், வாயில் வைக்க முடியாது. அது எப்படிங்க வீட்டில் சமையலுக்கும் ஹோட்டலில் வாங்குறது ருசியாக தானங்க இருக்குது. அது எப்படிங்க 10-15 கிராம் அதிகப்படியாக இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்குறவங்களுக்கு, உப்பு அதிகமாக உணவில் இருந்தால் சுவை கூடும், ஆனால் அந்த உப்பு சுவையை அதிகப்படுத்திடாமல் இருக்கிறதுக்காக அவங்க அது கூட சில பொருட்களை சேர்க்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுனா உப்பு இருக்குது, ஆனால் அது நமக்கு உப்பு கரிக்கிற அளவுக்கு இல்லை, அவ்வளோதான். அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே டேஸ்ட்டு கூட கிடைக்குது. இப்படி நம்ம உப்பை அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதன் மூலியமாக? ஹோட்டலில் வாங்குறதன் மூலியமாக, ஃபாஸ்ட் ஃபுட்டில் வாங்குறதன் மூலியமாக. இப்படி உப்பை அதிகமாக எடுத்து 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 என்ன ஆகுதுன்னா நமக்கு நம்ம அறியாமல் நம்ம பல நோய்களுக்கு உட்படுறோம். அடுத்தது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, பயங்கரமான ஒரு மன வலி, மன போராட்டம்னு சொல்கிறோம். இந்த கூட்டு குடும்பத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தாத்தா, பாட்டி, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. மாமா, அத்தை, மாமி, இப்படி எல்லாமே இருப்பாங்க. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதில் நமக்கு பிடிச்சவங்க யாருன்னு நமக்கு தெரியும். அவங்கக்கிட்ட போய் நம்ம மனசில் உள்ள அந்த வலி, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் கொட்டிடுவோம். அவங்க அதுக்கு தீர்வு சொல்கிறாங்களோ இல்லையோ, நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். எப்பா என் மனசில் உள்ள எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்ப்பா, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கப்பா அப்படின்னு. ஆனால் இந்த நகரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி இருக்கிறாங்க, ரெண்டு பேருக்குள்ளேயும் அப்பப்போ பிரச்சனை வருது. இதில் கணவன் மனைவி ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் அவங்களால என்ன பண்ண முடியுதுன்னா, பேசி தீர்க்க முடியலை. அப்படியே பேசுகிறதா இருந்தால் என்ன பண்ணுறாங்கன்னா, மொபைல் எடுக்கிறாங்க. இந்த மொபைல் இல்லாத மணிக்கணக்காக அவங்க யாருக்கிட்டேயோ பேசி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறேன்னு சொல்லிட்டு அதிகப்படியாக ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. காரணம் என்னென்னா, நம்ம நேரில் பேசும்போது ஒரு உணர்வு கிடைக்கும். இப்போது பாட்டிக்கிட்டேயோ இல்லை அத்தைக்கிட்டேயோ இல்லை சித்திக்கிட்டே யார்ட்டையோ ஒருத்தங்கிட்ட இல்லை நமக்கு மனசுக்கு பிடிச்ச தோழிக்கிட்டேயோ பேசணும்னு வைங்களேன். ஒரு நேருக்கு நேராக பேசும்போது அவங்க நம்மளுடைய உணர்வை புரிஞ்சு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்ட், அந்த கேட்டுக்கிற தன்மை நமக்கு ஒரு மனசில் ஆறுதலை கொடுக்குங்க. ஃபோனில் அப்படி கிடைக்காது, நம்ம அதை எதிர்பார்க்கவும் முடியாது. இன்னும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னு, மனைவி வந்து ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க அப்படிங்கும்போது பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. என்ன ஆஃபீஸில் போனால் மேனேஜர் அப்படி பேசுகிறான், வீட்டுக்கு வந்தால் இவ தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க போயிட்டு மொபைலில் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னோ இல்லை மொபைலில் எதையோ ஒன்று செய்கிறேன்னு சொல்லிட்டு தூக்கம் இல்லாமல் இன்றைக்கி தூக்கத்தை தொலைக்கிறதும் இந்த மாரடைப்புக்கு ஒரு காரணமாக அமையுதுன்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி பெரும்பாலும் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும், சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஐடி ஃபீல்டில் வேலை செய்யக்கூடியவங்க இரவு பணி அதிகமாக செய்கிறாங்க. சரி, அவங்களுக்கு வேறு வழி இல்லை, இரவு பணி அதிகமாக செய்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். வீட்டில் இன்றைக்கி சராசரியான தூக்கங்கிறது யாருக்கு இங்கே இருக்குது? இன்றைக்கி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 7-8 மணிக்கு வந்துட்டால் கூட நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, இரவு சாப்பாடு அப்படிங்கிறது 10 மணி ஆகிடுதுங்க. அதுக்கப்புறம் மொபைலில் சாட் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுறேன் அப்படிங்கிறது, இல்லை மொபைலில் எதையோ ஒன்று தேடுறது, பார்க்குறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா 12 மணி 1 மணி ஆகிடுது. காலையில் வழக்கம் போல் ஒரு 7 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம ஆஃபீஸுக்கு போகிறோம். இங்கே தூக்கத்தை இழக்கிறதுனாலையும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுதுன்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க. அதுவும் ஹார்ட் அட்டாக்கு ஒரு வழியை கொடுக்குதுங்க. ஸோ நம்ம கூட்டு குடும்பத்தில் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அழகாக லேட்டாக வந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சமைச்சு வச்சுருப்பாங்க. நம்ம வந்தோம், அப்படியே ஒரு பையத்துக்கு ஒரு ஓரமாக போட்டோம், ஃப்ரெஷ்அப் ஆனோம், கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசினோம், சாப்பிட்டோம், நேரத்தோடு படுத்துடலாம். காலையில் நம்ம அழகாக எந்திரிச்சோம், குளித்தோம், ஆஃபீஸ் வேலைக்கு போனோம், இல்லை கிடைச்ச வேலைக்கு போனோம் அப்படின்னு போயிடலாம். இங்கே ஸ்ட்ரெஸ் இல்லைங்க. ஸோ இந்த கூட்டு குடும்பம் என்றைக்கு தொலைஞ்சதோ அன்றைக்கே மனிதர்களுடைய ஆயுளும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. வெறும் இது ஒரு உணவு பழக்கத்தை மட்டுமே சார்ந்தது கிடையாதுங்க. சந்தோஷம் அப்படிங்கிறதே நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது வரக்கூடியது தான் சந்தோஷம். நீங்கள் தனியாக பணத்தோடு என்ன பணம், என்ன நகை, என்ன பொருள், எந்த மாதிரியான கார் வச்சுருந்தாலும் சரி உங்களுக்கு சந்தோஷத்தை தராது, வேணால் ஸ்டேட்டஸை உயர்த்தும். இங்கே ஸ்டேட்டஸ் முக்கியம் இல்லைங்க, மகிழ்ச்சி சந்தோஷம்தான் முக்கியம். சந்தோஷம்தான் நமக்கு நம்மளுடைய ஆயுளை கூட்டும். நம்மளுடைய முகத்தை, அதாவது அந்த என்னுடைய தேஜஸ் நல்லா இருக்குது, நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கேன், ஹெல்த்தாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு முதல் காரணம் என்னென்னா, மனசில் எந்த அளவுக்கு இருக்குது. நம்ம மனம் மகிழ்வோடு இருந்தால் எல்லாமே மகிழ்வோடு இருக்கும். அதுக்கு காரணம் இந்த கூட்டு குடும்பம் தான். இந்த கூட்டு குடும்பத்தை தொலைச்சதன் விளைவு இன்றைக்கி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக ஓடிக்கிட்டு இருக்கோம். எந்த நோயினே பேர் தெரியல, புதுசு புதுசாக நோய்கள், புதுசு புதுசாக அந்த வியாதிகள். இதுக்கு நம்ம செலவு பண்ணுறதுங்கிறது அதிகம். தயவு செய்து சென்னையில் இருக்கக்கூடியவர்கள், இப்படி தனிமையில் கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகளோடு இருக்கக்கூடியவர்கள், ஊரில் இருக்கக்கூடியவங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க, உங்களோட வைங்க. அது உங்களுடைய கணவருடைய அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் பெரியவங்களை வைங்க, பெரியவங்களோடு கலந்து உரையாடுங்கள், பெரியவர்களை நேசியுங்கள்,
முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹோட்டல் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். உங்களால் என்ன முடியுமோ அதை வீட்டில் சமைச்சி சாப்பிடுங்க. குழந்தைகளோடு அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், மகிழ்ச்சியோடு பேசுங்கள். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தது, நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்தீங்க, குழந்தைங்க வெறுமனே உட்காந்துருக்குங்க. பெரியவங்கள்ட்ட அங்கே இல்லை இல்லையா, பேச முடியாது இல்லையா, அதுங்க என்ன பண்ணுது, அதுங்களும் மொபைலில் நோண்டிக்கிட்டு இருக்கு, இல்லை டிவியில் வந்து உட்காந்துக்கிட்டு கார்ட்டூன் படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிவி ஆஃப் பண்ணுறீங்க. உனக்கு என்ன எத்தனை முறை சொல்கிறது, டிவி தான் பார்த்துக்கிட்டு இருப்பியா, ஹோம் ஒர்க் பண்ணலான்றீங்க. அந்த குழந்தைங்களோட நிலைமை என்ன, அதுக்குள்ளேயும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதுங்களால் காட்டிக்க முடியாது. அம்மா கோவப்படுறாங்க, அப்பா கோவப்படுறாங்க அப்படிங்கும். இந்த நீங்கள் குழந்தைகள் மேல் பட்ட கோபம் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் ஹஸ்பண்ட் வருவார், அவர் மேலே திரும்பும். அவர் என்ன பண்ணுவார், இல்லையா வீட்டுக்கு வந்தாலே நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நிம்மதியை தேடி மகிழ்ச்சியை தேடி எங்கேயோ போகிறாரு. ஆனால் அங்கங்கே மகிழ்ச்சி கிடைக்குமா, கிடைக்காதுங்க. வீட்டுக்குள்ளே மட்டும்தான் மகிழ்ச்சி கிடைக்கும், வீட்டுக்குள்ளே மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும், வீட்டுக்குள்ளே மட்டும்தாங்க உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். குடும்பத்தோடு இருந்து பாருங்கள், நீண்ட ஆயுளோடு வாழுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் தமிழன் மைதீன்.